அதிமுக பொதுக்குழு கூட்டம் 23ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் அக்கட்சியில் ஒற்றை தலைமை விவகாரம் வலுத்துள்ளது. இதுகுறித்து பன்னீர்செல்வம், பழனிசாமி தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்து கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பொன்னையன், நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், சண்முகம், உதயகுமார், வைகை செல்வன் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். அப்போது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் அங்கு வருவதாக தகவல் வந்தது. இதனால் முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஜெயக்குமார் பாதியில் கிளம்பிச் சென்றனர். திட்டமிட்டபடி பொதுக்குழு நடக்கும் என தெரிவித்துவிட்டு ஜெயக்குமார் சென்றார். அவரது காரை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கையால் தாக்கினர். ஆபாச வார்த்தைகளால் ஜெயக்குமாரை திட்டினர். குழுவை பொறுத்தவரை 23ஆம் தேதி கூடுற உள்ள நிலையில பொதுக்குழுல என்னென்ன தீர்மானங்கள் இயற்றுவது என்பது குறித்து ஏற்கனவே ஒரு கூட்டம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 11 பேர் கொண்ட அந்த குழு இன்றைக்கு அந்த கூட்டம் வந்து தலைமை கழகத்தில் நடைபெற்றது. அப்படியெல்லாம் வந்து பொதுக்குழு திட்டமிட்டபடி நடைபெறும். சார், இன்னைக்கு கூட்டத்தில் மீண்டும் அதை ஒற்றை தலைமை குறித்து ஏதாவது பேசுனீங்களா? பொதுக்குழு தீர்மானத்தில் அது ஒரு விஷயம். இதில் வந்து கான்ட்ரவர்சி ஒன்றும் கிடையாது. ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து வெளிய ஊடகங்களுக்கு வந்து அந்த கருத்தை சொன்னோம். அந்த அடிப்படையில் வந்து எல்லாமே வந்து ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போன்ற தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்கிற விஷயம்தான். இதில் வந்து யாரையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து நானும் மற்றவங்களும் யாருமே சொல்ல. என்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒருமித்த கருத்து தான், கன்சென்சஸ். யாருடைய மனமும் வந்து புண்படுற அளவுக்கு எந்த வந்து ஒரு வேறுபாடும் யாரும் காட்ட மாட்டாங்க. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படும். ஓகே. வீட்டில் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்திய ஓபிஎஸ் கட்சி தலைமை அலுவலகம் வந்தார். அதிமுக தொண்டர்கள் நினைத்தது நடக்கும் என்று தெரிவித்தார். அங்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஓபிஎஸ் கலந்து கொண்டார். பொன்னையன், வைகை செல்வன், நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, வைத்தியலிங்கம், உதயகுமார், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.